ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என் ஃபோனில் கனெக்ஷன் காமிக்குது. உங்கள் ஃபோனில் வந்து சிம் கார்டு அண்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காமிக்கலாம், மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ரெண்டு சிம்மு காமிக்கும், அதில் ஜியோ சிம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணோடனே எங்கள் மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த மொபைல் நெட்ஒர்க் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மொபைல் நெட்ஒர்க் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்சஸ் பாயிண்ட் நேம்னு சொல்லிட்டு என் ஃபோனில் காமிக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி உங்கள் ஃபோனில் அக்சஸ் பாயிண்ட் நேம் காமிக்கும். அது மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜியோ வந்து நெட்ஒர்க்கை வந்து காமிக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீழே ஒரு சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் வந்து காமிக்கும். என் ஃபோனில் வந்து இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆடை வந்து கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல் செட்டிங்ஸ் வந்துருக்குது. இந்த செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து அதை ரீசெட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லிடுறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நேம்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, அந்த நேம் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். நேம் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜியோ ஆல்பா நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இடத்துல வந்து ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஏபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த ஏபிஎன்லேயும் வந்து ஜியோ மேக்ஸ் போட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அதாவது ஜியோ பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் போட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வர் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். சர்வர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல www.jio.in அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் நேமை வந்து மாற்றிக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்ததுக்காக அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல அத்தன்டிகேஷன் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடி பாருங்கள். இந்த அத்தன்டிகேஷன் டைப் மேலே வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாஸ்ட் ஆப்ஷன் பிஏபி அண்டு சிஹெச்ஏபின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த ஏபிஎன் டைப்பில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இந்த ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் நாட் செட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் வந்து IPv4/IPv6ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இதையும் வந்து IPv4/IPv6 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பேரேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த பேரேர் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அன்ஸ்பெசிஃபைட்னு சொல்லிட்டு பெருசுகிற ஆப்ஷனும் இதை வந்து நம்ம தூக்கிடுறோம். இது வேணா வேணா, நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கூட கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜிபிஆர்எஸ்க்கு இது பார்த்தீங்களா, இந்த ஜிபிஆர்எஸ்லேருந்து பிடிச்சி எல்லாத்தையும் இப்படி மேலே செலக்ட் பண்ணிக்கிறோம் மொத்தமாக எல்டிஇ வரைக்கும். ஜிபிஆர்எஸ்லேருந்து எல்டிஇ வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணோன்னே எல்லா செட்டிங்ஸும் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ உங்கள் ஃபோனில் வந்து உங்களுக்கு எம்ஐ இல்லாட்டா வேறு ஏதாவது ஃபோனாக இருந்துச்சுன்னா கீழே ஆப்ஷன் காமிக்கும், செலக்ட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ என் ஃபோனில் வந்து இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணி சேவ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்களும் வந்து உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த ரெண்டாவது ஏபிஎன் செட்டிங் வந்து இங்கே காமிக்குது. இந்த ரெண்டாவது ஏபிஎனை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ கவனமாக கவனிச்சிக்கோங்க. இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டா மூணு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் தெரியும். இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலை. ஒரு நேரத்தில் உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெட்ஒர்க் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்கன்னா இந்த மேலகரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே உங்கள் ஃபோனில் வந்து ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரீசெட் கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து இந்த இடத்துல இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணி ரீசெட் டு டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பயங்கர ஸ்பீடாக இருந்தால் விட்டுருங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்கன்னா ரீசெட் கொடுத்துருங்க. ஏன்னா இதே மாதிரி செட்டிங்ஸ் நிறைய நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.